சட்டப்பேரவையில் நிமிர்ந்த மைக், வளைந்த மைக் என சிலரை ஒப்பிட்டு பேசிய ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் பேச்சால் சட்டப்பேரவையில் சிரிப்பலை எழுந்தது. சட்டப்பேரவையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன், முதலமைச்சர் ஸ்டாலின் பேரவையில் 110 விதியில் பேசும்போது மைக் நிமிர்த்தி பேசுவார் என்றும் அவர் பேசும்போது கம்பீரமாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் வளைந்த மைக் யார் என்று உங்கள் கற்பனைக்கே விட்டுவிடுகிறேன் என கூறி பேச்சை முடித்தார். 110 விதியின் கீழ் எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் எழும்போது ஒவ்வொரு முறையும் நிமிர்ந்த மைக் தெரியுது, நிமிர்ந்த மைக் தெரியுது. எதுக்காகனா மக்கள் உரிமைகளுக்காக. அது பெரியார் சமூக நீதினால், அண்ணல் அம்பேத்கர் சமத்துவ நாள், அப்புறம் பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு, மாநில உரிமையில் பாதுகாப்பு. நாங்கள் எப்பொழுதும் நிமிர்ந்த மைக். அப்ப வளைந்த மைக் யார் என்று உங்களோட கற்பனைக்கு விட்டு அமைகிறேன். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.